தமிழகத்தில் எங்குமே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் பொறுப்பு முழுவதும் அவர்கள் கையில் உள்ளபோது ஆளுநர் மாளிகை குண்டுவீச்சு தொடர்பாக அமைச்சர் ரகுபதி இதுபோன்ற கருத்தை சொல்லியிருக்க கூடாது என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் மற்றும் வடக்கு மாவட்ட அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பி ஆர் ஜி அருண்குமார், ஏ கே செல்வராஜ், தாமோதரன், கந்தசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறுகையில், இன்றைக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் பிரச்சனை எம்ஜிஆர் காலத்திலும் அம்மாவுடைய காலத்திலும் எடப்பாடியார் காலத்திலும் இன்றைக்கு வண்ணாதிமுகவுடைய கோட்டை இன்றைக்கு சிறப்பான முறையிலே பணியாற்றி கண்டிப்பாக இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எடப்பாடியார் யாரை அறிவித்தாலும் எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இங்கே வெற்றி பெறும். அதுக்கு முழுமையாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் தோழர்களும் பொறுப்பாளர்களும் முழு ஒத்துழைப்போடு பணியாற்ற இன்றைக்கு திரளான முறையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு இன்றைக்கு எந்த திட்டமும் தரவில்லை. இது கோவை மாவட்டத்துக்கு இன்றைய ஆண்டு காலமாக எந்த திட்டமும் வரவில்லை. எடப்பாடியார் இருக்கும்போது பிரச்சனை அம்மா இருக்கும்போதும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். இதுவரையிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் அந்த எடப்பாடியார் அவர்கள் நிதி ஒதுக்கி செய்து கொடுத்த பணிகள், 50 ஆண்டுகளில் அந்த வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு தந்தார்கள் முதலமைச்சராக எடப்பாடியார் இருக்கும்போது. முழுமையாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு விரும்புகின்றனர்.